அடுத்த நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியிலும் நிதிஷ்குமாரனுடைய அந்த செய்தி தான். நிதிஷ்குமாருக்கான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது இன்று நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக 243 இடங்களை கொண்ட அந்த சட்டப்பேரவையில் 122 என்பது பெரும்பான்மை. தற்போதைக்கு நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக 128 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அந்த பக்கத்தில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்த்து மொத்தமாக 114 இடங்கள் இருக்கின்றன. இந்த நெருக்கம் என்பதுதான் இங்கு தற்போது இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. சில எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பதும் அவர்கள் எந்த விதமான பதிலும் அளிக்காமல் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் ஒன்று. மற்றொன்று, சபாநாயகரை பொறுத்தவரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர் தான் தற்போது சபாநாயகராக இருக்கிறார். இங்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய உடனேயே அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறேன் என்பதற்கான தாமாக முன்வரவில்லை சௌத்ரி என்ற அந்த ராஷ்டிரிய ஜனதா தள சபாநாயகர். இந்த நிலையில் தான் தற்போது இருக்கக்கூடிய சூழலை கண்டு அவராகவே ராஜினாமா செய்வாரா அல்லது அவரை தோற்கடிப்பார்களா, வாக்களித்து தோற்கடிப்பார்களா? அதே போன்று ஹிந்துஸ்தான் ஆவாஸ் மோர்ச்சா இவந்த 4 எம்எல்ஏக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த அரசியல் சதுரங்கங்கள் எல்லாம் என்னவாக அது திரும்ப போகிறது, நகரப்போகிறது என்ற அடிப்படையில் தான் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரா என்பது சார்ந்த விஷயங்கள் என்பது முடிவாகும். இவற்றையெல்லாம் முக்கியமான செய்தியாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.